ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஏ சாருலதா ஃப்ரம் செங்கல்பட் செயின்ட் பால்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸ் 12 யூனிட் 3 பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஏற்கனவே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தாச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் சேலரி கமிஷன் இதெல்லாம் முடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், அதுக்கடுத்தது டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அமாங் த பார்ட்னர்ஸ், இந்த ரெண்டு விஷயத்த பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபார்மேட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனும் பார்க்க போகிறோம் இந்த மாடியூலில். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்ட்னர் வந்து பிஸ்னஸுக்கு லோனோ இல்லை அட்வான்ஸோ கொடுப்பாங்க. அதாவது பணம் பத்தலை, பிஸ்னஸ்க்கு பணம் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு பார்ட்னர் முன் வந்து ஹீ வில் ப்ரொவைட் த லோன் ஆர் ஹீ மே கிவ் சம் அட்வான்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, செப்பரேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க புக்கில். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர் இவர் கொடுக்குற லோனுக்காக வேண்டி ஹீ வில் பி என்டைட்டில்ட் ஃபார் சம் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? என்டைட்டில்டுனா ஒன்றும் பெருசு இல்லை, ஹீ வில் பி கிவன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, அவங்க பார்ட்னர்ஷிப் டீட்டில் என்ன ரேட்டில் அக்ரி பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்டில் கொடுப்பாங்க. சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்ட்டாக இருந்ததுன்னா தே வில் பி கிவன் 6% பெர் ஆனம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி லோனை கொடுப்பாங்க. புரியுதா? இப்போ ஃபேர்முக்கு பிஸ்னஸுக்கு பணம் இல்லை அப்படின்னா, 4-5 பார்ட்னர்ஸ் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் யாராவது ஒரு பார்ட்னர் கடன் கொடுப்பார் பிஸ்னஸ்க்கு. அவர் கடன் சும்மா கொடுக்க மாட்டார், அவருக்கு என்ன பண்ணணும், பிஸ்னஸ்ஸு வட்டி கொடுக்கணும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். ஓகேவா? இதுக்கான ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டெபிட் டூ பார்ட்னர்ஸ் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஃப்ரம் த ஃபேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதனால் அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். பார்ட்னர்ஸ் லோன் அப்படிங்கிறது என்னென்னா, அவருக்கு வந்து எப்படியா இருந்தாலும் அந்த லோன் அமௌண்ட்டில் தான் அதை ஆட் பண்ணும். ஓகேவா? அதனால் அதை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். இதுக்கான க்ளோசிங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், நம்ம இவ்வளோ நாள் பார்த்ததுலலாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம டெபிட் பண்ணணும். ஓகேவா? டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். எதுக்காக இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் அந்த பார்ட்னர்ஸ் லோனுக்கு வந்து ப்ராஃபிட்லேருந்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, லாஸாக ரன் ஆகிட்டா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கொடுத்தே தான் ஆகணும். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர் லோனை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு போடலை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கோன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அமாங் த பார்ட்னர்ஸ். சரி, பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே வருது, கடைசியில் ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்டை அவங்க டிவைட் பண்ணிப்பாங்க. அந்த டிவைட் பண்ணுற ப்ராஃபிட் வந்து எய்தர் பார்ட்னர்ஷிப் டீட்டில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படி டிவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா தே வில் பி டிவைடிங், பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்டாக இருந்ததுன்னா தே வில் பி டிவைடிங் தேர் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலி. சரி, அதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். இது வந்து என்னென்னா, ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இஃப் சப்போஸ் லாஸில் போச்சு அப்படின்னா, திஸ் பிகம்ஸ் அ ரிவர்ஸ் என்ட்ரி, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸ்க்கு மட்டும் நமக்கு மாறும் இல்லையா? சரி, நான் அதுக்கான இப்போ ஜேர்னல் என்ட்ரி எழுதி இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் நான் ஐ மீன் ரைட் சைடில் நான் கொடுத்துருக்க என்ட்ரிஸை பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, அட்ஜஸ்டிங் என்ட்ரினா என்ன போடுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் போடுவோம். அப்போ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதே மாதிரி தான் சேலரி, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ சேலரி, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ கமிஷன். ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு, சேலரிக்கு, கமிஷனுக்கு, ப்ராஃபிட்டுக்கு, இது எல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்ருக்கோம். ஒரே ஒன்று விஷயம் மாறுறது என்ன, இதெல்லாம் என்னென்னா நமக்கு வந்து பிஸ்னஸுக்கு வந்து
எக்ஸ்பென்சஸ் அதனால் அதை நம்ம அதில் டெபிட் பண்ணிப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரிவர்ஸ் என்ட்ரியாக வரும். ஒரு நிமிஷம், நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கேல்குலேட் பண்ணும்போது ஃபார் சார்ஜிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அதை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன். ஸோ இதுதான் நமக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லெட்ஜரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட ஃபார்மெட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்மெட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் போட்டேன்னா, பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், 2 சேலரி, 2 கமிஷன், 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு வந்துடும். இதெல்லாம் டெபிட் சைடில் வந்துடும். ஒன்றே ஒன்று கிரெடிட் சைடில் வர்றது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை மட்டும் நமக்கு கிரெடிட் சைடில் வரும். இந்த ஜேர்னலை பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் லெட்ஜரை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் அதை ஃபார்மேட்டை நான் இப்போ காமிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். ஏன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டு பண்ணிவிட்டு அதில் வர நெட் ப்ராஃபிட்டை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுக்குறோம். அதுக்கான அப்ரோப்ரியேஷன் தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரேடிங், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன், அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஷீட் பண்ணுவோம் எப்போ, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸில். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பிஎன்எல் அக்கௌண்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. சரி, எதுக்காக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் போடுறாங்க அப்படின்னா, ஃபார் அட்ஜஸ்டிங் த ட்ரான்சாக்ஷன்ஸ். யார் பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கணுமா, இல்லை பார்ட்னர்ஸுக்கு வந்து பிஸ்னஸுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து இது நாமினல் இன் நேச்சர். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் தி இன்கம்ஸ். சரி, இப்போ நம்ம ஃபார்மேட்டை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட்டு. இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ நீங்கள் டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், 2 பார்ட்னர்ஸ் சேலரி, 2 பார்ட்னர்ஸ் கமிஷன், 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். டெபிட் சைடில் ப்ராஃபிட்டாக இருந்தால் வரும். இதே வந்து கிரெடிட் சைடில் பை பிஎன்எல் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பிஎன்எலோடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வர நெட் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனில் கிரெடிட் சைடில் பை பிஎன்எல் அக்கௌண்ட்டுன்னு போடணும். எப்படி நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டு கொண்டு போவோம். ட்ரேடிங்கில் கிராஸ் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை என்ன பண்ணுவோம், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இதுவும், பிஎன்எல் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதில் வர நெட் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பை பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங்ஸ். இது ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் கிரெடிட் சைடில் வரும், மீதியெல்லாம் டெபிட் சைடில் நமக்கு வரும். இதே நம்ம வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். டெபிட்டில் உள்ளது கிரெடிட், கிரெடிட்ல உள்ளது டெபிட்னு வரும். இது வந்து பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கேல்குலேட் பண்ணியிருக்கோம், தனித்தனியாக ஜேர்னல் என்ட்ரி செய்திருக்கோம். அதாவது கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு, பார்ட்னரோட சேலரிக்கு, பார்ட்னர்ஸோட கமிஷனுக்கு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியாக ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதி தனித்தனியாக கேல்குலேஷன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும், அடுத்த வர ஒரு 2-3 சம் என்னென்னா, நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி அதையும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரொவைடட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸும் நம்ம போட போகிறோம். ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணி போடுற மாதிரி ஒரு 2-3 சம்ஸ் இருக்குது, அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இது நீங்கள் கிளியராக இருந்தால் மட்டும்தான், ஃபார்மேட்டை கிளியராக இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அமௌண்ட்டை நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியும், கமிஷன் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியும், ட்ராயிங்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு ஜேர்னல் என்ட்ரியும் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜேர்னல் என்ட்ரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதை பார்த்துட்டு கான்சிக்வென்ட்லி அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்ஸு புரியும்.
ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.